மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம இந்த ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களா எபுதாய ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. இந்த ஷோவோட அதிர்ஷ்டக்காரர் யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? கரூர்புற வழி சொல்லுங்கம்மா. உங்க பிறந்த நாள், நேரம், இடம்? பதினஞ்சு ஏழு 1970. நேரம் 10:30 PM. 10:30 PM. இடம் அதே தான், திருச்சி தான். திருச்சியில எங்கம்மா நீங்க? அரியமங்கலம். சரி சரி. ரெண்டுல சனி, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மீன லக்னம். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுல சனி, நாலுல சூரியனும் மாந்தியும், அஞ்சுல செவ்வா புதன் நீச்சம், ஆறுல சுக்கரனும் கேதுவும், எட்டுல லக்னா, எட்டுல பாத்தீங்கன்னா குரு சந்திர தசை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டா இருப்பீங்க. என்னாச்சு ஃபேமிலி லைஃப், நீங்களும் கணவரும் தனித்தனியா இருக்கீங்களா? என்னாச்சு? புரியல, கொஞ்சம் ஒன்று அல்லது இரண்டு குழந்தை இருக்கும். சரி சரி. இது வீட்டுல ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருக்கிற மாதிரி இருக்குமா? உங்க வீட்டுல இருக்க மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் உடல்நல குறைவு வந்து அல்லது வந்து ஆறுக்குடையவனோட மாந்தி சேர்ந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் உடல்நல குறைவா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பூண்டு ஒரு பல் எடுத்துக்கோங்க. அந்த பூண்டை ஒரு தலைகாணி கடியில் வச்சு படுங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பூண்டு மஞ்சள் கலரா மாறி இருந்தால், சரியா, மஞ்சள் கலராக மாறி இருந்தால் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். உடனடியாக அதுக்கு ஸ்ரீமடத்துக்கு வந்து பாருங்க. யாருக்கெல்லாம் வந்து இது போல தீய சக்திகள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்க, சாம்பிராணி போட்டதுக்கு அப்புறம், சாம்பிராணி போக வீடு ஃபுல்லாக போட்டு முடிங்க. டெய்லி சாம்பிராணி வாசனை இருந்தாலே இந்த இதெல்லாம் வராது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், வெண்கடுகு, நாய்கடுகு, மருதாணி விதை, வேப்பிலை, அருகம்புல் எல்லாம் போட்டு தான் சாம்பிராணி நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு கெட்ட சக்திகள்லேருந்து உங்களை காப்பாற்றும். இதில் வெண்கடுகுன்னு சொல்லப்படுற ஐட்டத்தை, அந்த இதை வந்து நீங்கள் இதில் சாம்பிராணி அந்த நெருப்பில் போடுங்க. வெண்கடுகு வெண்கடுகு போடும்போது என்னாங்கன்னா அவெல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். இது வந்து அந்த கெட்ட சக்திகள் உங்களை விட்டு போகிறதுக்கான வழி. பெரும்பாலும் சுற்றி போட்டுக்கிறவங்களுக்கு கெட்ட சக்திகள் அதிகமாக வராது. வீட்டுக்கு வாரம் ஒரு தடவை சுற்றி போட்டுக்கோங்க. ஸ்ரீமடத்துக்கு வாங்க. உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணுறோம். எல்லா துட்ட சக்திகளும் உங்களை விட்டு போயிடும். சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாங்க.
சிறப்பு சுவாமிஜி மோகன் அவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இன்றைய பிரச்சனைகளுக்கான தாந்திரிக பரிகாரம் என்ன? தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்தேன்னா, எப்பயுமே இன்று தம்பதிகளுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணியே சொல்கிறேன். தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு தான் பெரிய விஷயமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சுக்கர பலம் கம்மியாக இருந்ததுன்னா கடத்திரக்காரகன் அந்த சுக்கர பலம் கம்மியாக இருந்ததுன்னா கணவன் மனைவி பிரிவு என்பது ஏற்படும். சுக்கரனுக்கு பிரீதி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, நவகிரகங்களில் சுக்கரன் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிட்டு, சிவங்கோயிலில் நவகிரகம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சுக்கரனுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் கல்கண்டு போட்டு கல்கண்டு தீபம் ஏற்ற வேண்டும். சின்ன சின்ன கல்கண்டு கிடைக்கணும், இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த விளக்கில் போட்டு கல்கண்டு விளக்கு ஏற்றி வரணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர காண்டம் படிக்கணும். டெய்லியும் படிக்கணும்னா படிக்கணும், சுந்தர காண்டம் டிவிடி போட்டு கேட்கக்கூடாது, சரியா? சுந்தர காண்டம் வந்து எதுக்காகனா, அஞ்சனை மைந்தன் என்ன சொல்லுவாங்க, அஞ்சிலே ஒன்றுபட்டான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றுக்காக ஆரியருக்காக ஏவி, அஞ்சிலே ஒன்றுபட்ட அணங்கு கண்டு அயலாறுகளில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அப்படிப்பட்ட புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயத்வம் அரோகதா அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீட்சபக வந்து இலங்கா பயங்கரம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வருஷ்டம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாருதி தான் வந்து கடலை தாண்டி போயிட்டு சீதாதேவியை மீட்டு வந்த அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பதா ஸ்ரீராமதூத கிருபோ சிந்தோ மத்காரியம் சிதிதம் பிரபோன்னு சொல்கிறாங்க அவரோட பெருமை. ஸோ அந்த சுந்தரகாண்டம்ங்கிற செஷனே என்னென்னா, சீதா பிராட்டி ராமரை விட்டு பிரிந்திருந்த போது பட்ட அவஸ்தைகளும் தவிப்புகளும் வேதனைகளும் இருவருக்குமான காதல் வருத்தங்களும் தான். இதை படிக்கும்போது என்னாகுன்னா, இறந்து போன பிரிந்து போன தம்பதிகள்லாம் ஒன்றா சேருவாங்க. சுந்தரகாண்டத்தை மானசீகமாக படிக்கணும். யார் வீட்டிலலாம் சுந்தரகாண்டம் படிக்கிறீங்களோ அங்கே ஆஞ்சநேயர் சாட்சாத் முன்னாடி இப்படி உட்காந்துருன்னு உட்காந்து கேட்பாரான் அந்த கதையை, ஏதோ ஒரு வடிவில் அங்கே ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பான். ராமபாராயணம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி சுந்தரகாண்டம் படிக்கணும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட. இதை செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு சந்திரகாப்பு சாத்தி வழிபட்டு வர நீங்கள் வந்து பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம். தம்பதிகளை ஒன்று சேர்க்கிற பெரிய சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அருள் இருந்தால், சுக்கரனுடைய அதிதேவதை அருள் இருந்தால் தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் தரேன். ஒரு 5 கிலோ குங்குமம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு போய் அம்பாளோட பாதத்தில் வைங்க. பாதத்தில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு பானகம் கரைச்சி எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு துளசி மாலை எடுத்து சுவாமிக்கு கழுத்தில் போட்டுருங்க. போட்டு அந்த மாலையை திருப்பி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி போல் இந்த சேவையை ஆரம்பிக்கணும். பெருமாளை சுற்றி வர்ற அந்த இடத்துல, அந்த கோயிலோட பிரகாரத்தில் ஒரு பெஞ்சு போட்டு அங்கே அந்த பானகத்தை வச்சுக்கோங்க, துளசி மாலையை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, என்னது உங்களுக்கான இது குங்குமத்தை வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கெல்லாம் குங்குமத்தை அப்படி கையால் கொடுங்க. வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மாலையை, துளசி மாலையை போடுங்க. அது பிச்சு பிச்சு துளசி கொடுங்க. வர்றவங்களுக்கெல்லாம் பானை ஓட்டம்லாம் எடுத்து கொடுங்க. எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனையும் சரியாகிவிடும். இதுதான் வந்து விஷயம். நாம் இந்த நாளை இந்த அழகான பரிகாரங்களுடன் அழகாக தொடங்குவோம். சிறப்பு சுவாமிஜி, ரொம்பவே சிறப்பான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொன்னீங்க. உங்கள் சார்பில் மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி விரும்புகிறேன். சுந்தரகாண்டம் வாங்கி படிங்க. தயவுசெய்து யூடியூப்பில் போட்டு கேட்க வேணாம், சாமி சொன்ன மாதிரி வாங்கி நீங்கள் உங்கள் வாய்ப்பட படிங்க. ஆமாம், அது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம் தாய் தமிழை எந்நேரமும் நெஞ்சில் சுமந்திருப்போம். நம் தாய் தமிழே நம் பெருமை, நம் தமிழினமே நம் பெருமை. இதை எப்பயும் மனசில் வச்சுருங்க. தமிழ் நமக்கு தாய்மொழியாக அமைந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு தான். அதற்காக காலமெல்லாம் நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த நாளை தமிழோடு அழகாக தொடங்குவோம். வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் இதே நேரம் நானும் தம்பி பிரவீனும் காலை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.